இன்னைக்கு எங்க அம்மா வந்து சூப்பர் ரெசிபி ப்ளஸ் பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறாங்க சோ வாங்க பார்க்கலாம் ஹாய் வெல்கம் டு आवर டிஸ்கவர் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி சொல்ல போறேன் அந்த ரெசிபி என்னன்னா கேஷ்யூ நட்ஸ் போட்டு அவரைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தர போறேன் சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்துறலாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்றதுக்கு தேவையான அவரைக்காய் நான் வந்து ஒரு 8 அவரைக்காய் மீடியம் சைஸ் அவரைக்காவ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு கருவேப்பிலை இது வந்து சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் நமக்கு இந்த டிஷ்க்கு மெயின் தேவையே கேஷ்யூ நட்ஸ் பட் நான் அதை வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து நான் தேங்காய் பூவும் கேஷ்யூ நட்ஸும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் தேவை அப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் கடாய் சூடாயிட்டு இருக்கு கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் இதுதான் நான் சொன்ன அந்த தேங்காய் பூவும் இந்த அவரைக்காய்க்கு தேவையான தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் அரைச்சு எடுத்துக்கிறேன் பேஸ்டா இல்லை சும்மா கொர கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க கடைசியா போடுறதுக்கு இதுதான் இந்த டிஷ்க்கு மெயின் தேவை கேஷ்யூ நட்ஸ் தான் மெயினா கேஷ்யூ நட்ஸ் பிளஸ் தேங்காய் தான் இந்த டிஷ்ஷை வந்து நல்லா டேஸ்டா ரொம்ப டேஸ்டியா மாத்தி நமக்கு கொடுக்கும் நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம கடைக்கு போனா கூட நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நம்ம நினைச்சு போறோமோ அந்த காயெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ கிடைக்கிற காயை நம்ம எப்படி பிடிச்சதா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இதோடைய மெயின் கான்செப்ட் ஸோ குழந்தைங்களுக்கு பொதுவாக அவரைக்காய் வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது பட் இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அரைச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பா உங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஈவன் என் குழந்தைங்களுமே சாப்பிடாம இருந்தாங்க ஆனா இப்ப ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கடாய் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்ச கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிக்கிற சத்தம் கேக்குது இன்னும் நல்லா வெடிக்கட்டும் போட்ட கடுகு எல்லாம் வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம எடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வேகும் ஒரு கலர் கலரை வெட்டிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் காரத்துக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல ஒன்லி சாம்பார் தூள் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்களுடைய சாம்பார் பொடியிலேயே எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு தேவையான காரம் இது ஓகேவா இருக்கும் மேபி உங்களுக்கு மேற்கொண்டு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள்ல உள்ள காரம் போதுங்கிறதுனால சாம்பார் தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம் பயங்கர வேலை இருக்கு அதனால நான் சும்மா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை ஓரளவு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவரைக்காவை ஆட் பண்ணிடலாம் அவரைக்காவை ஆட் பண்றேன் அவரைக்காய் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம் ஓகேங்க இந்த அவரைக்காய் வேகிற இந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கவலையா இருக்கும் அவங்க ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் ஏக்னி வருதுன்னு ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ அந்த ஒரு சிலவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நீம் லீவ்ஸ் கிடைச்சதுன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ அந்த நீம் லீவ்ஸ் இருக்கிற அந்த தண்ணியை ஒரு 4 மணி நேரம் அந்த லீம் லீவ்ஸ்ல உள்ள எசன்ஸ் இறங்குற வரைக்கும் வச்சிடுங்க ஒன்ஸ் அந்த லீம் லீவ்ஸ்ல உள்ள எசன்ஸ் இறங்குனதுக்கு அப்புறம் அதை எடுத்து முகத்தை கழுவும் போது அந்த பிம்பிள்ஸோ ஏக்னியோ அடிக்கடி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த தண்ணியில அடிக்கடி முகம் கழுவுனா ஒரு நல்ல ஒரு
ரிலீஃப் இருக்குங்க. அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, ட்ரை ஸ்கினுக்கு என்ன பண்ணலான்னு. அதேதாங்க, நீம் பேஸ்ட் அதாவது நீம் பவுடர் கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கிரேப் சீட் ஆயில் எங்கேயாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி வாங்குங்க. ஸோ இதுவும் கிடைச்சதுன்னா நீம் பவுடரோட இந்த கிரேப் சீட் ஆயில கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு 15 மினிட்ஸ் ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. எந்த மசாஜ் பண்ண தேவையில்லை. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கோல்டு வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபார் ட்ரை ஸ்கின்னுக்கு. ஓகே, உங்கள் ஸ்கின் டோனை நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா, உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா, ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த குங்குமப்பூவோடைய எசன்ஸ் வந்து அந்த ரோஸ் வாட்டரில் இறங்கணும். ஸோ ஒன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் அதை காட்டன் பாலில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம அவரைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் பிளஸ் பியூட்டி டிப்ஸ் சொல்றேங்க. நல்லா வெந்துருச்சு, ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே காரம் இருக்கும். சப்போஸ் தேவைப்படுறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரமிளகா உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த சாம்பார் தூளுடைய மனம் போகிற வரைக்கும் அவரைக்காயோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவை. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக சேர்த்தோம். உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் மூடி வைக்கலாம். உப்பு சேர்த்துருக்கோம், சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம், ஒரு தடவை பரட்டி விட்டுருக்கோம். கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த சாம்பாரோடைய அந்த மணம் வந்து அந்த அவரைக்காவோட இறங்கினதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் பூ சேர்த்து அரைச்சது, இதை நம்ம ஆட் பண்ணலாம். நீங்க வந்து முந்திரி பருப்பை பாயசத்துல போட்டு பாத்திருப்பீங்க, கேசரியில போட்டு பாத்திருப்பீங்க, ஈவன் பிரியாணில கூட போட்டு பாத்திருப்பீங்க, அவரைக்காயில போட்டு பாத்திருக்கீங்களா? இதோ இப்போ பாக்கலாம் வாங்க. ஓகேங்க, 5 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காய்க்கு சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டத்தை நம்ம சேர்க்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பை சேர்க்க போறோம். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பேரட் பரட்டி எடுத்துட்டா முடிஞ்சது. ஓகே, நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அது சும்மா கிள்ளி போட்டுக்கலாம் வாசத்துக்கு. ஒரு கிளறு கிளறி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் வந்து கீழே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.